நாட்களாக கோயம்புத்தூர்ல காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் களத்துல தான் இருந்தேன். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இவ்வளவு நாள் இது மாண இந்த வெற்றி வந்தாலும் இந்த வெற்றி வந்துருச்சுன்னா இது அனைத்துமே மாணவர்களுக்கு சொந்தமான வெற்றி, இளைஞர்களுக்கு சொந்தமான வெற்றி. இதை வேற எந்த குரூப்பும் வேற எந்த அமைப்பும் தட்டி பறித்து விட கூடாது அப்படிங்கறது ரொம்ப குறியா இருக்கும். இப்ப எங்களையும் என்னையும் என்னையும் சேர்த்து உருவா அவ்வளவுதான், இது உறுதி அளிச்சாச்சு, நம்ம 99% ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற இவங்க வந்து ரொம்ப திட்டவட்டமா அறிவிச்சிட்டாங்க. இப்ப மாணவர்கள் அதாவது ஒரு ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சிட்டாங்க, மாணவர்களே ஆரம்பித்த ப்ரொட்டஸ்ட், இளைஞர்கள் ஆரம்பித்த ப்ரொட்டஸ்ட, இளைஞர்களே நல்ல வழியில் முடித்து கொண்டா நாளைக்கு ஏன்னா உலகமே உற்று பாக்குது. நான் என்ன சொல்றேன்னா உலகமே உற்று பாக்குது, தமிழகத்தை உலகமே உற்று பாக்குது. ஏன்னா இவங்க சரித்திரம் படைச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை. என்னோட ஆசைகள்லாம் என்னன்னா மாணவர்களே இதை ஜெயிச்சிட்டாங்கன்னா மாணவர்களுக்கு தான் அந்த பேர் போகணும், இளைஞர்களுக்கு தான் அந்த பேர் போகணும், வேற யாரும் அதை தட்டி பறிச்சிடக்கூடாதுன்னு தான் நான் இன்னைக்கு சாயந்தரம் என்ன சொன்னேன். வேற சில அமைப்புகள் உள்ள பூந்துட்டாங்க, வேற சில கோரிக்கைகளோட நிக்கிறாங்க. உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், தெரியாத விஷயம் இல்ல. நேத்துல இருந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். என்னதான் இளைஞர்கள் பாத்தீங்கன்னா டிராபிக் ரெகுலேட் பண்றது யங்ஸ்டர்ஸ், குப்பையை கூட்டுறது யங்ஸ்டர்ஸ், சோறு போடுறது யங்ஸ்டர்ஸ், எல்லாமே யங்ஸ்டர்ஸ். ஆனா வெளியில இருந்து ஒரு சின்ன யானையில ஒரு கேங் வராங்க, வந்து என்ன சொல்றாங்க இஸ்லாமியர்களை தாக்குறாங்க, ஒரு கேங் இந்துக்களை தாக்குறாங்க, ஒரு மத பிரச்சனை உருவாக்குறாங்க. இன்னொரு பக்கம் பாருங்க, ஒரு கேங் தேசிய கொடி வந்து இது பண்ணிருக்காங்க, இன்னொரு கேங் என்ன பண்றாங்க பெப்சி கோக பேன் பண்ணுன்னு ரோட்ல இது ஊத்திட்டு வராங்க. நான் என்ன சொல்றேன்னா இந்த போராட்டம் இப்படியே போச்சுன்னா நீர்த்து போயிடும், கொள்கை இல்லாம போயிடும், தவறான பாதை போயிடும். மாணவர்கள் செஞ்ச நல்ல விஷயம் யாரோ செஞ்ச தப்பான விஷயத்தினால கெட்டு போயிடும். அதனால நாங்க என்ன முடிவு பண்ணலாம், எனக்கும் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி 99% வெற்றி பெற்றுட்டோம். அந்த 1% திருப்பி நாளைக்கு ஏன்னா சுப்ரீம் கோர்ட் என்னதான் நீங்க என்ன ஆக்ட் இது பண்ணாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அடியில எல்லாமே சட்டத்துக்கு அடியில் வரும் சரியானா. ஆக நாளைக்கு யாரும் கோர்ட்டுக்கு போக கூடாது, நீங்க யாரையும் தடுக்க முடியாது. இப்பத்திக்கு வெற்றி அடைஞ்சிட்டோம், அந்த நிரந்தர சட்டம் ஆகிடும், வெற்றி பெற்றுவோம், எல்லாமே ஓகே. கடந்த 5 நாட்களா சரியான முறையில போராட்டம் போயிட்டு இருக்கு, ஓகே. நான் இப்ப என்ன இவங்க என்ன சின்ன பயம் என்னன்னா நாளைக்கு ஒருவேளை ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன நடக்கும் நீங்களே சொல்லுங்க. தமிழினத்தின் துரோகிகள்னு இந்த 5 பேர் போட்டோவை எல்லாரும் போட போறாங்க, கரெக்டா இல்லையா? இதுதான் நடக்கும். உங்களாலதான் நீங்க தான் எங்களை ஏமாத்திட்டீங்க, நாங்க மாணவர்கள் கூடணும்னு அந்த பயத்துலதான் ஒருவேளை அவங்க எனக்கு இவங்க 4 பேரை பத்தி தெரியல, அந்த பயத்துல வேணா அப்படி சொல்லாம இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் வெற்றி அடைஞ்சிட்டோம், மாணவர்கள் தாராளமா போராட்டத்தை கைவிடலாம், நிரந்தர வெற்றி தான். இருந்தாலும் ஒரு சின்ன பயம் இருக்கும் இல்லையா? நம்ம சொல்லி என்ன நாங்க என்ன ரீசன் நான் சொல்ல பாருங்க, அவங்க 10 வருஷமா போராடிட்டு இருக்காங்க, நான் போன வருஷம் ஒரு பாட்டு போட்டேன், எல்லாரும் வந்து கூடிட்டாங்க, ஓகே. இது நான் வந்து நீங்க இங்க வாங்க நீங்க இங்க வாங்கன்னு சொல்லல, எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் கூடி உட்காந்துருக்காங்க. யாராவது இங்கே இருக்கிறவங்க கூட்டம் சேர்த்தணுமா? இல்லை, மாணவர்களே கூடினவங்க. நேற்றுலேருந்து என்ன நடக்குது அப்படின்னா நானும் சொல்லிடுறேன், கோயம்புத்தூரில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கரெக்டாக போயிட்டு இருந்த விஷயத்தில் நான் மைக்கில் சொல்கிறேன், சரிப்பா இப்போ முழு ஃபைனல் கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்குறேன். திடீர்னு ஒருத்தன் வந்து சொல்கிறான், அண்ணா இல்லைண்ணே இவங்களெல்லாம் நீங்கள் இந்த கூட்டத்தை நீங்கள் உள்ளே சேர்த்துக்கூடாது, ஏன்னா இவங்க வந்து வேறு மதத்தை சேர்ந்தவங்க. நான் இதை தான் இன்னைக்கு ஈவினிங் சொல்லியிருந்தேன். நான் அப்போ வந்து எனக்கு ஒரு ஷாக்காக இருக்குது, எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் மதவாதத்துள்ளே கொண்டு வராங்கன்னு பார்த்தா இவன் ஸ்டூடெண்ட் கிடையாதுன்னு பார்த்தாலே தெரியுது. இந்த மாதிரி பல பேர் இந்த கூட்டத்துக்குள்ள உட்காந்துருக்காங்க, எங்கேருந்து வராங்க இவங்களாம் யாருன்னு தெரில. மாணவர்களும் பாவாங்க, ஏன்னா அவங்க உயிரை கொடுத்து இதுக்காக உட்காந்துருக்காங்க, மாணவர்களோட லைஃப் இதில் இருக்குது. அத்தனை பெற்றவங்களும் மாணவர்கள் எதுக்கு போராட்ட காலத்துக்கு அனுப்புகிறாங்கன்னா தமிழுக்காக என் பையன் நிற்கிறான்டான்னு அனுப்புகிறாங்க. எந்த பெற்றவங்களாவது நீ இந்த ஜாதி நீ இந்த மதம் நீ போகக்கூடாது நீ இந்த மொழி, எங்க ஒரு சர்தார்ஜி தாங்க கோயம்புத்தூரில் வாட்டர் பாட்டில்லாம் சப்ளை பண்ணுறாரு. இப்படி நடந்துட்டு இருக்கிற போராட்டம் இன்னும் 2 நாள் கழிச்சு இப்படி போயிட்டு இருந்தா எத்தனையோ அமைப்புகள் உள்ள வந்துட்டாங்க, நீங்க கண்டிப்பா பத்திரிகைக்காரங்க அங்க இருப்பீங்க, போட்டோ எடுத்திருப்பீங்க. வேற ஆட்கள் வேற கோரிக்கை, பேன் பெப்சி பேன் கோக்கு இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத விஷயங்கள், ஜெர்சி மாடு உள்ள கொண்டு வரக்கூடாது எதேதோ விஷயங்கள். இப்ப நாங்க இப்ப இந்த விஷயம் கூடினது ஜல்லிக்கட்டு வேணுங்கிறதுக்காக, அதுக்காக மட்டும்தான் கூடியிருக்காங்க அப்படிங்கிறவங்க தாராளமா டிஸ்பர்ஸ் ஆகலாம், தாராளமா டிஸ்பர்ஸ் ஆகலாம். மித்த விஷயத்தை என்ன பிரச்சனை நான் சொல்றேன் பாருங்க, நேத்து சேனாதிபதி என்ன போயிருக்காரு மெரினால, ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக கிடைத்து விட்டது, இது நம்ம நிரந்தர வெற்றி, நீ யாரா சொல்றதுக்கு அப்படின்னு ஒருத்த கூட்டத்துல இருந்து கத்துறான். ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், இது நடந்துச்சு. ஒரு என்னன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் தான் அங்க சாப்பாடு கொடுக்கறாங்க கோயம்புத்தூர்ல, நான் மதம் பேரை சொல்றதுக்கு பயப்படலங்க, இஸ்லாமிய சகோதரர் தான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறாங்க.
ஒருத்தன் பக்கத்துல இருந்து ஒருத்தன் சொல்றான், அவன் யாருன்னே தெரியல, அவன் ஸ்டூடெண்ட்டும் கண்டிப்பா கிடையாது, தலையில ஒரு துண்டு கட்டிட்டு உட்காந்துருக்கான். அவன் என்ன சொல்றான், நீங்க பாருங்க அவங்க அவங்க வந்து அவங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கு சம்பந்தமே கிடையாது, அவங்க எதுக்கு வந்து இதுக்கு சாப்பாடு தராங்க. ஜல்லிக்கட்டு என்பது இனம் மதம் எல்லாத்தையும் தாண்டின ஒரு விஷயம். அதுல வந்து இவன் தான் விளாடணும் அவன் தான் விளாடணும்னு இல்லை. நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொருவனும் இந்தியனா ஃபீல் பண்றோம்னா இந்தியா இஸ் செக்யூலர் ஸ்டேட். நீ கிறிஸ்தவனாரு, இந்திய இஸ்லாமியனாரு, சர்தார் என்ன வேணாரு, சீக்காரு, இந்துவாரு, நீ எல்லாமே தமிழ் இந்தியன், நீ எல்லாமே தமிழ்நாட்டில் இருந்தா நீ எல்லாமே தமிழன். என்னை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் அனைவருமே தமிழர்கள், அவ்வளவுதான். இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கிறப்ப சம்பந்தமேல அந்த அமைப்புகள் வந்து இந்த மதம் ஜாதிங்கிற பிரிக்க பாக்குறப்ப தான் நான் பயந்துட்டேன். மோடிக்கு எதிராகவும் தமிழக அரசாங்கத்துக்கு எதிராக திட்டி நிறைய வந்துட்டு இருக்கு, அது பிரச்சனை இல்ல. தேசிய கொடியை எரிப்பது இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து கோயம்புத்தூர்ல தேசிய கொடியை எரிக்க ட்ரை பண்ணாங்க, போலீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக தம்பி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கூட்டு போயிட்டாங்க. இன்னொரு கும்பல் தேசிய கொடியை எடுத்துகிட்டு வந்து மண்ணில் போட்டு மிதிக்க போனாங்க. சரி, இவங்க எந்த மதத்தை சேர்ந்தோன்னு பார்த்தா அவங்களுக்கு அந்த மதமே கிடையாது, அவங்க அதை ஏன் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அவங்களுக்கு யார் அதை சொன்னால், யார் சொன்னால் அது பண்ணுறாங்கன்னு தெரியல. அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, மாணவர்கள் உண்மையிலே உண்மையான உணர்வோடு தான் இருக்காங்கங்க. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாம் அவங்க தான் எல்லாமே பார்த்துக்கிறாங்க, ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. வெளியில் இருக்கிற ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் ஒருத்தன் வந்து ஒரு கூட்டத்தில் 100 மாணவர்களுக்கான ஒருத்தன் வந்து வத்தி விடலாம். இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. இது நான் 5 நாளாக தெளிவாக மாணவர்கள் கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இருந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கங்கே மாறி மாறி நடக்காது. இல்லை, அங்கே உட்காந்துருக்கிறது 5 லட்சம் பேர், 10 லட்சம் பேர், யாரும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. ஆமாம், குழுக்களை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. குழுக்கள் எங்கென்ன இருக்காங்க, பேட்ச் பேட்சாக நிற்கிறாங்க. அது ஒரு பெரிய கலவை மாறி இருந்தது. அங்க யாரும் தலைமை இல்ல, தலைமை இல்ல, கூட்டமை